எனது தங்க பிச்சை நான் வந்து பாத்திரங்களுக்கு பேர் பெற்றேன். இதான் என் தொழில் சுற்றியல் புலி. 1980 இன்றைக்கு வரைக்கும் பாத்திரங்களுக்கு பேர் பெற்ற வேலை தான் எங்களுடைய வேலை. அருமையான தொழில், கைத்தொழில். எங்களுக்கு எஜமானவர்கள் வந்து பொதுமக்கள் தான். வர பொதுமக்கள் வர்றாங்கள்ல, அவங்க தான் எங்களுக்கு எஜமானவர்கள். மொத்தத்தில் ஒரு 15 பேர் வரைக்கும் பேர் வெட்டோம்டா. மொத்தத்தில் இப்போ மதுரை பேர் அப்படின்னா ஒரு 30-40 பேர் இருப்பாங்கடா. பரவலாக இருக்கிறாங்க. புதுமண்டபம், கீழே வாசல், கீழே தெற்கு வாசல், பல கோணங்களாக இருக்குடா. தெற்கு வெள்ளி வீதி, எல்லா இடங்களையும் தொழிலாளிகள் இருக்காங்கடா. எல்லாமே கையில் வெட்டுறது தான். இது போக வந்து மிஷினில் வெட்டுவாங்க. அது போல் எங்களுமா சுத்தமாக இருக்கார். மிஷினில் வெட்டுறது வந்து 2 மாதம் 1 மாதம் அழிஞ்சிடும்டா. கையில் வெட்டுறது வந்து அந்த பாத்திரம் உள்ள காலத்துக்கு இருக்கும். இந்த பாத்திரம் உள்ள காலத்திற்கு எழுத்து இருக்கும். எழுத்து அழியவே அழியாது. திருப்பி நம்மளால் போய் பாலிச்சு பண்ணாட்டும் அழிவு ஒழிய நாங்கள் வெட்ட எழுத்து அழியவே அழியாருப்பா. எனக்கு என் கல்யாணமான ஊசில் ஒரு டம்ளரில் கிருஷ்ணபரமத்தம் படத்தை வரைஞ்சி அந்த கிருஷ்ணபரமத்தம் ஏடு வச்ச மாதிரி அந்த கிருஷ்ணபரமத்தம் ஏடில் வந்து என் பேர் இருக்கிற மாதிரி இருக்குறாங்க. தங்க பிச்சைன்னு எழுதி விட்டாங்க. அந்த டம்ளர் நான் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன் நான். அப்படி இந்த தொழில் வந்து அருமையான தொழில்ரா. கைத்தொழில் ஒரு சொல்லுவாங்க பழமொழி, கைத்தொழிலே உண்டு கற்றுக்கொள், கவலை உனக்கில் ஒட்டுக்கொள் அப்படின்ட்டு. இந்த கைத்தொழிலை வந்து நம்பி 10-40 தொழிலாளி வாடுறாங்கடா. இந்த புதுமண்டலத்துக்குள்ள காலைல 10 மணிக்கு வந்துடுவோம், வேலைக்கு வந்துடுவோம். நைட்டு வந்து 9 வரைக்கும் 9 வரைக்கும் இருப்போம். கடையடிச்சு பிறகு தான் வீட்டுக்கே போவோம். இந்த தொழில் வந்து ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், 300 கிடைக்கும், 500 கிடைக்கும், ஒரு சமயம் 600 கிடைக்கும். கிடைக்காமையும் போகும். அப்போ மக்கள் வந்தாங்க, மக்கள் வந்து சம்பாதிச்சாங்க காசு இல்லைன்னா இல்லை இல்லை. உன் முதல்ல வந்து 1980 வந்து எழுத்துக்கு 2 பைசா வாங்கணும்டா. இன்றைக்கி எழுத்துக்கு ஒரு பேருக்கே 10 ரூபா வாங்குகிறேன், 2 எழுத்து போட்டு 5 ரூபா வாங்குறோம்டா. இப்படி தான் எங்களுமே ஓட்டிகிட்டு இருக்கோம். நிறையா கேட்ட சங்கடப்படுறாங்களோ மக்கள். முழு பேர் போட்டால் 10 ரூபா கேட்பான், 2 எழுத்து போட்டால் 5 ரூபா கேட்பான். ஒரு சிலர் 10 ரூபாய்க்கு 20 ரூபா விட்டு போவார், ஒரு சில 10 ரூபாய்க்கு 5 ரூபா விட்டு போவார். அதையும் வாங்கிடும், மனம் ஒன்று வாங்கிடுவோம். ஏழை மக்கள் வரல, பெரும்பாலும் இங்கே வரது வந்து ஏழை மக்கள்லாம் வர்றாங்க. பெரிய பெரிய சுகாதாரம் பிரிவுலாம் பெரிய பெரிய கடையில் போய் வாங்கிடுவாங்க. இங்கே புதுமண்டலத்து வந்து வந்து ஏழை மக்கள் தான் முதலில் தான். கிராமத்து மக்கள் இல்லாமல் புதுமண்டலம் செயல்படாது. கிராமத்து மக்கள் வர்றதுனால தான் அங்கே நாங்கள் வியாபாரியும் நாங்களும் ஏதோ புடச்சிக்கிட்டு இருக்கோம். மீனாட்சி அனுக்கரணையில் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும்டா நானோ எங்கள் சந்தேகிகளோ எல்லாமே கையில் தான் பேர் விட்டோம். எங்களுக்கு மிஷின்றது தேவையில்லை. எங்களுக்கு சுற்றியில் ஒளிந்த ஆயுதம், இந்த ஆயுதமே எங்களுக்கு பேராயுதம்.